நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அரசே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த அவ்வையே வருக வருக. ஊர் ஊராக சென்று மக்களையும் மன்னரையும் சந்தித்து கவிதைகளால் மகிழ்வித்து வந்த என்னை உங்கள் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்டகாலமாக உங்கள் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அதெல்லாம் இருக்கட்டும். காலையிலிருந்து உங்களை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தேன்? காட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அதனால் அமைச்சர்களோடும் வீரர்களோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு விட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தாயே. கனி, நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கே தொலைவிலே இருந்து ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உங்கள் முன்னோர்கள் தானே. இனிப்பிற்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டல்லவா? அதனால் நீர் கொடுக்கும் கனியும் இனிக்கத்தானே செய்யும். அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. இதோ இந்த கனியை சாப்பிடுங்கள். அதியமா நெல்லிக்கனியை அவ்வையாரிடம் கொடுத்தார். அவ்வையாரும் அதை வாயிலிட்டு சுவைத்தார். அடாடா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவையான கனியை நான் இதுவரை உண்டதே இல்லையே. இது என்ன கனி? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, நம் அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் கிடைக்காத கனி. இது மிகவும் எளிதாக கிடைக்காது. எப்போதாவதுதான் காய்த்து பழுக்கும். இன்னைக்கு நாங்கள் காட்டுக்கு போகும்போது மலை உச்சியில் கருநெல்லி மரத்தில் இந்த கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்கள் ஏற முடியவில்லை. பிறகு நம் அமைச்சரே மரத்தில் ஏறி பறித்தார். என்ன, அதிகமானே மலையுச்சியில் இருந்து மரத்தில் ஏறி பறித்தாரா இதனை? அது மட்டுமா, இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடி இன்று நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறினார். அதிகமானே, என்ன செய்து விட்டீர்? நாட்டை காக்கும் பொறுப்பு உடைய நீர் இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. என்னை போல் ஒரு அரசன் இறந்து போனால் வேறொரு அரசன் வந்து விடுவான். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ண வைத்தேன். அதியமானே, தமிழின் மீது நீர் கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமே இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி.